Hi friends, welcome to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க. நாங்கள் வந்து சிங்கப்பூர்லேருந்து சென்னைக்கு வந்திருக்கோங்க. மழையில் எல்லாரும் வந்து சேஃபாக இருங்க, வீட்டுக்குள்ளேயே இருங்க. கஷ்டப்படுற மக்களுக்காக நம்ம எல்லாரும் ப்ரேயர் பண்ணிப்போங்க. இது வந்து எங்கள் வீட்டு செல்ல பூனை குட்டிங்க. இன்றைக்கி வந்து வீட்டு இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நானும் என் அத்தையும் சேர்ந்து வந்து இடியாப்பமும் கொண்டக்கடலை குழம்பும் செஞ்சுருக்கோங்க. அவங்க சொல்ல சொல்ல நான் செஞ்சுங்க, அவங்க ரொம்ப நல்லா சமைப்பாங்க. முதல்ல வந்து நாங்கள் என்ன பண்ணோம்னா, அரிசி மாவு வந்து வறுத்து எடுத்துட்டோங்க. வறுத்து எடுத்து அதை வந்து ஜலித்து அதுக்கப்புறம் சுடு தண்ணி ஊற்றி நம்ம இடியாப்ப மாவு அளவுக்கு அதை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்து அதுக்கப்புறம் வந்து இடியாப்பம் அச்சில் வச்சு சுட்டு எடுத்தோங்க. ரொம்ப ஈஸி தான் இது. வந்து எத்தனை வாட்டி நான் செஞ்சாலும் ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணுவேன். எங்கள் அத்தை தான் வந்து சொல்லி கொடுப்பாங்க. அவங்களே அவங்க முக்கால்வாசி வேலை அவங்களே செய்வாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து தான், நாங்கள் லீவுக்கு வந்தால் ரெண்டு பேரும் சேர்ந்து தாங்க செய்வோம். நாங்கள் வந்து ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலிங்க, நிறைய பேர் இருக்கோம். ஸோ சமைக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் சேர்ந்து தாங்க சமைப்போம். அவங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க, நானும் வந்து அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அரிசி மாவு வந்து நல்லா ஜலிச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து இதை நெக்ஸ்ட்டு வந்து வேக வச்சு இந்த ஆவியில் வேக வச்சும் எடுத்துப்பாங்க, சாஃப்டாக வரும் அப்போ. அதே மாதிரி பார்த்திங்கன்னா காலையிலேயே நாங்கள் வாழைத்தண்டு சூப்பு செஞ்சோங்க. என்னோடய ஷார்ட்ஸில் வந்து நான் தினைக்கும் ஹெல்தி ட்ரிங்க்ஸ் போட்டுட்ருக்கேன், அதையும் பாருங்கள். வாழைத்தண்டு சூப்பு ரொம்ப ஹெல்திங்க இது. அது வந்து என் சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். இப்போ வந்து இடியாப்பமா வந்து சுடு தண்ணி ஊற்றி நல்லா வந்து இதை பிசைஞ்சு எடுத்துட்டேங்க. இது வந்து நான் ஒழுங்காக கொஞ்சம் கட்டியாக பிசைஞ்சிட்டேன். அப்புறம் வந்து எங்கள் அத்தை வந்து சொல்லி தந்தாங்க, அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, நடு நல்ல வந்து பார்த்துட்டு போவாங்க எப்படி சமைக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ வந்து சன்னா குழம்புக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி நார்மல் ரொம்ப சிம்பிளாக தாங்க செய்வோம் நாங்கள். ஏன்னா கரம் மசாலா இதெல்லாம் அவ்வளோவா வந்து பிடிக்காது வீட்டில் பெரியவங்களுக்கு. நார்மலாக நம்ம எப்படி தக்காளி வெங்காயம் போட்டு செய்வோமோ அப்படி தாங்க செய்வோம். இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு அது தேவையான தாளிப்பு போட்டுட்டு பச்சை மிளகாய் வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதங்கட்டும்னு சொல்லிவிட்டு தக்காளி போட்டுட்டு அதுக்கப்புறம் வேக வச்ச கொண்டக்கடலையை போட்டு கொஞ்சம் நல்லா திக் ஆகிற வரைக்கும் வச்சு நாங்கள் வந்து எடுத்துருவோங்க. எங்கள் அத்தையும் என்னோடய ஹஸ்பண்டோட கடைசி தம்பி அவரும் தாங்க. நாங்கள் மூணு பேர் தான் முக்காசி கிச்சனில் வந்து சேர்ந்து செய்வேன். ஏன்னா ஜாயிண்ட் ஃபேமிலின்றதுனால எல்லோரும் சேர்ந்து செஞ்சதாங்க சீக்கிரமாக வந்து முடியும். அது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்கு வந்து மிளகாய்த்தூள் வந்து வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள் போடுவாங்க, அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நாங்கள் ஊரில் இருந்து அரைச்சி கொண்டு வருவோம், நிறைய பொருட்கள் அதில் போட்டு அரைப்பாங்க. அந்த டேஸ்ட்டே வந்து இந்த குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து இந்த இடியாப்பம் தட்டில் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் தூவிடுவோம் கீழே, அதுக்கு மேலே இது போட்டோம்னா எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்குங்க. பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டோட தம்பி வந்து பக்கத்தில் எல்லா ஹெல்ப்பும் பண்ணி கொடுப்பாருங்க. எங்கள் அத்தை நாங்கள் மூணு பேர் தான் மோஸ்ட்லி செய்வோம். தேங்காய்லாம் வந்து திருக்கி கொடுத்துட்டாரு. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு தூவிட்டு ஃபஸ்ட்டு எண்ணெய் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் அது மேலே தூவினோம்னா எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பார்த்திங்கன்னா நான் பிசைஞ்சு வச்சது வந்து கொஞ்சம் கட்டியாக ஆயிடுச்சு. அப்புறம் வந்து எங்கள் அத்தை வந்து திருப்பி இன்னொரு வாட்டி எனக்கு வந்து அதை மிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. சப்பாத்திலாம் ரொம்ப சூப்பராக பிசைஞ்சு செம்ம சாஃப்டாக செய்வாங்க. வரப்போகிற வீடியோவில் வந்து நான் கண்டிப்பாக வந்து அவங்களை செய்ய சொல்கிறேன். முன்ன மாதிரி இப்போலாம் அவங்களால செய்ய முடியல, இருந்தாலும் வந்து ஒரு வீடியோவில் வந்து நான் அவங்கள வந்து எப்படி சாஃப்டாக வந்து சப்பாத்தி செய்வாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து செய்ய சொல்கிறேங்க. இந்த இடியாப்பம் இது வந்து புதுசாக எடுத்தோம் இன்றைக்கி தான். அது வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஓப்பன் பண்ணி பண்ணுறதுக்கு. இப்போ வந்து இந்த குழம்புக்கு பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் அந்த குழம்பு மிளகாய்த்தூள் வீட்டில் அரைக்கிறது தான். அது கொஞ்சம் வதங்கட்டும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து வேக வச்சு எடுத்த கொண்டக்கடலை ஒரு நாலு விசில் விட்டு வேக வச்சு எடுத்தோம் கொண்டக்கடலை. அதை போட்டு இது நல்லா ஒரு 10-15 நிமிஷத்துக்கு ஓப்பனாகவே விட்டு நல்லா கொதிக்க விட்டு எடுப்போங்க. அவ்வளோதான், அந்த டேஸ்ட்டே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து வீட்டுக்கு நான் செய்யணும்னா கரம் மசாலா அதெல்லாம் போட்டு நம்ம கொண்டக்கடலை கறி மாதிரி செய்வேன், தேங்காய் இதெல்லாம் போட்டு. இவங்க வந்து பெரியவங்க வந்து அதெல்லாம் பிடிக்காது, அதனால இப்படியே செஞ்சுட்டாங்க. இந்த இடியாப்பம் வந்து ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்டியாக இருந்ததுங்க. இடியாப்பத்துக்கு அப்புறம் தேங்காய் பாலும் வந்து நாங்கள் இது பண்ணோம். இது தேங்காய் பால், அதுக்கப்புறம் வந்து கொண்டக்கடலை குழம்பு, இது ரெண்டு தாங்க பிரேக்ஃபாஸ்ட்டு. செம்ம சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் லன்ச் வந்து இப்படியே சைமல்டேனியஸாகவே நாங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டோங்க. முட்டை குழம்பு அப்புறம் ரைஸ் தான், அது ரொம்ப சிம்பிள். இப்போ வந்து எங்கள் அத்தை வந்து திருப்பி வந்து எனக்கு வந்து அதை வந்து மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா எலைசாக ரொம்ப சாஃப்டாக வந்து பிசைஞ்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க. நடு வந்து அவங்க ஹெல்ப் பண்ணிட்டு போவாங்க. ஏன்னா வந்து அந்த டெக்னிக்ஸ்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன டெக்னிக்ஸ்லாம் அவங்களுக்கு நல்லாவே தெரியும்.
அது வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வந்து பிசைஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போனாங்க. போய் குழம்புக்கு என்ன தேவையோ அது கட் பண்ணி கொடுக்கறது அதெல்லாம் வந்து அவங்க செஞ்சிருவாங்க. அதெல்லாம் நிற்க முடியாது, அவங்களால நின்று செய்ய முடியாது. மற்றபடி இந்த நின்று செய்கிறதெல்லாம் நான் பண்ணுவாங்க. ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஜாயின்ட் ஃபேமிலியில் ஹெல்ப் பண்ணி செஞ்சோம்னா ஈஸியாக முடிஞ்சிருவாங்கல்ல. சட்டு சட்டுன்னு முடிஞ்சிருச்சுன்னா நம்ம வந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடியாப்ப தட்டில் ஒரு 3-4 வாட்டி வச்சா கரெக்டாக ஆயிடுவாங்க எங்கள் ஃபேமிலிக்கு. அதுக்கப்புறம் வந்து கொண்டக்கடலை குழம்பும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரெடி ஆயிடுச்சு. இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தூவி எடுத்துகிட்டு அவ்வளோதான். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பெரிய குக்கரில் தான் அந்த இடியாப்பம் இது வந்து கரெக்டாக அந்த சைஸ்க்கு பார்த்தோங்க. அதில் வந்து 10-15 நிமிஷம் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துட்டோம்னா அவ்வளோதாங்க முடிஞ்சிருச்சு. ஏன்னா வந்து ஆவியில் வேக வச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. நான் வந்து இனி தினைக்கும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து என்ன செய்யணும்னு சொல்லிவிட்டு தினைக்கும் வந்து வீடியோ போடலான்னு இருக்காங்க. என்னோடய சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஷார்ட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி ட்ரிங்க்ஸ் வந்து நான் போடுறேங்க. இன்றைக்கி கூட நான் வாழைத்தண்டு சூப் போட்டிருக்கேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இடியாப்பம் எல்லாமே ரெடி ஆயிடுச்சுங்க. எங்களோட காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இடியாப்பமும் சன்னா குழம்பு, அதுக்கப்புறம் வந்து இதுக்கு தேங்காய் பாலுங்க. லஞ்ச் பார்த்திங்கன்னா நார்மல் முட்டை குழம்பு, ரைஸ், அதுக்கப்புறம் வந்து அப்பளம் அந்த மாதிரி வறுத்துப்போங்க. நேற்று தான் வந்து நல்லா நான்வெஜ்லாம் செஞ்சாங்க, அதனால இன்றைக்கி நான்வெஜ் வேணாம்னு சொல்லியாச்சு. பச்சை மிளகா கூட தானே வச்சுருக்கீங்க? உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறேங்க. என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த நல்ல வீடியோட சந்திக்கிறேங்க. அது வரைக்கும் ஸ்டே ஹெல்தி அண்ட் ஹாப்பி. தேங்க்யூ.